Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello everyone. Welcome to ஐடியமும் கேமிங் தமிழ் சேனலுக்கு இஸ்ரம் பண்ண பார்க்க போட்டு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு வேற அளவான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மார்ச் மேட்னஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டிருக்காங்க மக்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஈவெண்ட் தான். ஸோ மார்ச் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது மார்ச் மந்த்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஈவெண்ட் வந்து விட்டு பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற ஒரு டாப் அப் ஈவெண்ட்டு. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பார்ட்டி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட் வந்து இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க. அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ மஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன் ஸ்கின்லாம் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து சொல்லியிருந்தானுங்க, ஆனால் இப்போ தான் வந்து வந்திருக்குது. ஸோ ஒரு சில சோருக்கு மட்டும் இப்போதைக்கு வந்து கொண்டு வந்துருக்காங்க மக்களை. கூடி சீக்கிரமே நம்ம சோருக்கும் வந்து வரும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப நல்லா வரல இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன் ஸ்கின் இருக்கட்டும், இல்லை அப்படின்னா தீம் கன் ஸ்கின் இருக்கட்டும், அதுக்கெலாம் வந்து நமக்கு கண்டிப்பாக கொண்டு வருவானுங்க. அப்படி வந்தால் எந்த கன் ஸ்கின் ப்ரோ வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சில பேர் வந்து கேட்பீங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ரேராக நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது ஏகே குப்பிட்ஸ் கார் இந்த மாதிரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஹை டைமண்ட் வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு 2000 டைமண்ட் 3000 டைமண்ட் கிட்ட செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஒரு கிரேட் பாக்ஸ்லேயே கூட கிடைச்சிரும், ஒரு சில பேருக்கு வந்து 5000 டைமண்ட் செலவு பண்ணால் கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கு வந்து இந்த இடத்துல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து டிராகன் ஏக்கி நிறைய டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 10 ஆஃபரில் வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் ஏக்கி வாங்கி போட்டு தான் வந்து மிச்சம். ஸோ இப்போ கூட எங்கிட்ட டிராகன் ஏக்கி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பெர்மனெண்ட்லாம் வந்து கிடையாது, கொஞ்ச நாளைக்கு வந்து கொடுத்துருக்குறானுங்க. ஓகேவா, டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 நாளைக்கு கொடுத்துருக்குறானுங்க. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் கிடச்சே கிடையாது, எனக்கும் சரி ஃப்ரெண்டுக்கும் சரி. ஸோ கொடுக்கவே மாட்டானுங்க, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பார்த்து ஸ்பின் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது வாங்கிட்டு போயிருங்க, வேஸ்ட்டாக வந்து செலவு பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ அப்புறம் அதுக்கடுத்த பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சி 10 ஒரு அப்டேட் தான். அதாவது ஃப்ரீ ஃபயர் சாம்பியன்ஷிப்போட கிராண்ட் ஃபினாலே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து நடக்க போகுது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீக் மேட்ச் முடிஞ்சிருக்கு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப்ஸ், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கிராண்ட் ஃபினாலே வந்து வைப்பானுங்க. அந்த கிராண்ட் ஃபினாலே என்ன ப்ரோ நமக்கு வந்து ரிவார்ட் கொடுப்பானுங்க? ஸோ இப்போ மாதிரி இந்த இத்து போன கன் ஸ்கின் கொடுப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன் ஸ்கின் தான் கொடுப்பானுங்க அப்படின்றது சொல்ல முடியாது. இது வந்து குளூவால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, பங்களாதேஷ்லையும் நடக்குது. பங்களாதேஷில் கூட நம்ம ரீடிம் கோட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பங்களாதேஷில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேபி குளூவால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாமே வந்து இந்தியா சர்வர்களுக்குலாம் இருக்குது. ஓகேவா, ஸோ பங்களாதேஷ் அப்படின்றது ஒரு தனி இதுதான். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குற அந்த ஒரு குளூவால் வந்து நம்மளும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ குளூவால் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீடிம் கோட் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. ஸோ கூடி சீக்கிரமே அவங்க வந்து ஃபைனல்ஸ் வந்து நடக்க போதே. ஸோ அது மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோரில் என்ன கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இந்தியாவில் வந்து என்ன கொடுப்பானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். இது போன ஏதாவது கன் ஸ்கின் வந்து கொடுத்து விடுவானுங்க, அது நமக்கே தெரியும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த புஷப் எமோட் இருக்கு இல்லையா கோப்ரா ஈவெண்ட்டில், அது வந்து நம்ம சோருக்கு இன்னும் கொடுக்காமல் இருக்கிறானுங்க. மேபி அதை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரோ லூசுத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா சோருக்கும் வந்து டைமண்ட் விட்டுருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த சோருக்குமே அந்த டைமண்டில் உடல மக்களே, அதான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த சர்வர் இந்த சர்வர் எந்த சர்வர் எந்த சர்வர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டைமண்டில் உடல எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்தானுங்க. ஸோ நம்ம சர்வருக்கு மேபி இந்த ஒரு ரிடீம் கோடில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. ஏன்னா கிராண்ட் ஃபினாலேயில் வந்துட்டு கொடுக்காத ஒரு ரிடீம், அதாவது ஒரு கொடுக்காத ஒரு ரிவார்டு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த லேவ் வந்து பார்ப்பானுங்க சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயருக்கே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு ரிவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமௌண்ட் தான், யார்கிட்டையுமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிவார்டு கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அந்த குளூவாலையும் தாண்டி. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்த பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர், இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இது எனக்கு தெரியல. 80% வந்து ஆஃபர் வந்துச்சு. இந்த ஒரு பண்டில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவோ இங்கேயோ வந்துருக்குதுங்க. ஓகேவா, பிரேசிலாக இருக்கும் நினைக்கிறேன், எங்கேயோ ஒன்று வியட்நாம் கூட இருக்கலாம். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது, யாராவது சர்வர் வச்சுருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கத்தி ஸ்கின்னு க்ளூவால் ஸ்கின்னு எமோட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்து வச்சிருக்கிறானுங்க. ஆனால் நம்ம சர்வருக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரமாட்டேது. எப்பயும் போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேய் வருண்டா வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் போகுது. என்னாச்சு, வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம டாப் அப் பண்ணுறது தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து நம்ம கேட்க மாட்டோம், திரும்ப திரும்ப டாப் அப் தான் வந்து பண்ணுவோம். ஸோ டாப் அப் பண்ணுறது தப்பு இல்லை, ஓவராக பண்ணுறது தான் தப்புன்னு சொல்கிறேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ஸ்டோர் தான் இந்த மந்த்துக்கு நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ஆஃபர் எதுவுமே வரது வாய்ப்பு இல்லை, ஹேக்கர் ஸ்டோர் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. அதையும் வந்து நம்ம பொறுத்து தான் வந்து பார்க்கணும். ஸோ நம்ம அதுக்கடுத்து பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலெக்ஷன் பார்ட்டி ஈவெண்ட். கலெக்ஷன் பார்ட்டி ஈவெண்ட் பொறுத்தளவுக்கு இப்போ தான் ரீசெண்டாக கொண்டு தான் நம்ம சொல்கிறதுக்கு இந்த மந்த்தும் கண்டிப்பாக கலெக்ஷன் பார்ட்டி ஈவெண்ட் இருக்குது. ஸோ மேபி அந்த ஒரு ஈவெண்ட்டு இதுவாக கூட இருக்கலாம்.
ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டெமான் ஸ்லேயரோட அந்த ஒரு சட்ட பேண்ட் கொடுத்துருக்கானீங்க. ஸோ அப்புறம் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த பண்டல்ஸ் தான் ஓகேவா. ஸோ திரும்ப ரிட்டன் ஆகுது மக்களே, வேற ஒன்றும் கிடையாது, திரும்ப ரிட்டன் ஆக வச்சிருக்கிறானுங்க. வேற ஒன்றும் பெருசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இது அமுக்கு டும் கமல் தும் மல்லிவெண்ட்லாம் எதுவுமே வந்து கிடையாது, சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப் இவெண்ட்டு, இதுவும் கண்டிப்பாக நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இவெண்ட் தான் நம்ம சோருக்கு எப்பவுமே கொண்டு வருவாங்க அப்படின்றதுனால இந்த ஒரு அப்டேட் வந்து காட்டியிருக்கேன். சாக்கர் டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவெண்ட்டுங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் பாக்ஸ் கொடுக்குறானுங்க, ஒரு பாக்ஸ் வந்து கொடுக்குறானுங்க. அந்த பாக்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஷர்ட் இருக்கலாம், மேபி டவுசர் கூட இருக்கலாம். உங்களுக்கு ரேண்டமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடைக்கும், கிடைக்காமலும் போகும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மேபி வந்துச்சு அப்படின்னா டாப் அப் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டாப் அப் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரெக்கி பெட், அதாவது ட்ராகன் பெட் இருக்கு இல்லையா. ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாப் அப் இவெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் இவெண்ட்டை வந்து பார்க்க போகிறோம். இது மட்டும் வந்துச்சுன்னா நம்ம சர்வருக்கு இந்த மந்த்துக்கு டிஸ்கவுண்ட் இவெண்ட்டே தவறா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா நிறைய கொடுக்குறானுங்க. டெய்லி லாகின் அப்படின்னு ஆரம்பிச்சு 9th வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆரம்பிக்குது. ஸோ டெய்லி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு MP40 கன் ஸ்கின் கொடுக்குறானுங்க, அப்புறம் வந்து ஏகி கொடுக்குறானுங்க, P90 கொடுக்குறானுங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி லாகின் தான், எல்லாமே கிரேட் பாக்ஸ் தான் ஓகேவா. பெர்மனெண்ட்லாம் எதுவுமே கிடையாது, பெர்மனெண்ட்லாம் வந்து சொல்லக்கூடாது. இது வந்து நார்மலான கன் ஸ்கின் தான். ஸோ நமக்கு கிரேட் பாக்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறானுங்க. ஸோ முடிஞ்சால் வந்து நீங்கள் பெர்மனெண்ட் எடுத்துங்கடா அப்படின்னு மாதிரி தான் கொடுக்குறானுங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு கொடுக்குறானுங்க, அதே 9th வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அது கீழே வந்து கிரேட் பாக்ஸ் இன்னொரு கிரேட் பாக்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகே, அப்புறம் வந்து M1 டபுள் 8 கிடையாது, ஸ்பேஸ் கன் ஸ்கின், இந்த மாதிரி கன் ஸ்கின் தான் வந்து இருக்குது ஓகேவா. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12th பன்னெண்டாந்தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராகன் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி விட்றானுங்கள. ஸோ அந்த ட்ராகன் கலெக்ஷன் அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராகன் பெட் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ மேபி நமக்கு ஃப்ரீயாக கூட கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஒரு பெட் அவ்வளோ ஒர்த்தும் கிடையாது. ஒன்று டாப் அப் இவெண்ட்டுங்க, இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த என்னது ஃபேடர் வீல் இந்த மாதிரி ஏதாவது இவெண்ட்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ட்ராகன் கலெக்ஷனை பொறுத்தளவுக்கு 2 டோக்கன் மாதிரி கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த டோக்கன் வச்சு என்ன ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு பண்டில் வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ரெட் கலர் ஒரு பண்டில் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு பண்டில் நமக்கு வந்து கிடைக்கும். அது கூட வந்து இன்குபேட்டர் வச்சு, டைமண்ட் ராயில் வச்சு, பெட் ஃபுட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும் 12th ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 17th ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் என்ன சொல்கிறேனே தெரியல, வேறு லெவல் ராணி கருணா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறானுங்க. இது எந்த சர்வர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து பாகிஸ்தான் சர்வர், வேறு லெவல் சர்வருங்க. என்ன தான் வந்து டைமண்ட் அதிகமாக போடுங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஈவெண்ட்லாம் வேறு லெவலில் விட்டுருக்குறானுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் எந்த சர்வருக்குமே வரல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பாகிஸ்தானில் அறிமுகப்படுத்திருக்கிறானுங்க. அடுத்தடுத்து வரும் ஓகேவா, நாளைக்கு தான் இந்த ஈவெண்ட் வரும். ஸோ பார்க்கலாம், நாளைக்கு வந்துச்சுன்னா நல்லது, வரல அப்படின்னா போங்கடா வெண்ணெயிலான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது. அப்போ அதுக்கு தவிர என்ன பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எவாலியூஷன் ஸ்டோன் வந்து கொடுக்குறானுங்க ஓகேவா. ஸோ அதான் வந்து சொல்ல வரேன், 17th நமக்கு வந்து கொடுக்குறானுங்க. ஸோ அப்புறமா வந்து திரும்ப உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்களே வந்து பார்த்துங்க. அதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரானுங்க லெவல் 6 கார்டோட, சாரி லெவல் 4 கார்டோட. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 20th அதே 20th நமக்கு ஃப்ரீ கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹயாட்டோல ஆரம்பிச்சு நமக்கு வந்து யூகாங் வரைக்கும் எல்லாமே இருக்கும். அதுக்காக குரோனோ இருக்குமா, அலாக் இருக்குமா அப்படிலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்காது மக்களே ஓகேவா. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹயாட்டோல ஆரம்பிச்சு ஒரு சில நல்ல நல்ல இதெல்லாம் வந்து கொடுப்பானுங்க. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேலண்டர். ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லி தெரியல, இந்த ஒரு ஈவெண்ட் வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இது ஒன்று தான் வந்து இந்த மந்த்லி கிடச்ச ஒரு நல்ல அப்டேட் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ குளுவாலாவது கொடுத்து தொலைங்களா வெண்ணெய்களாக அதை கூட கொடுக்க மாட்டானுங்க. ஸோ இன்றைக்கி நான் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட்ல கண்டிப்பாக சந்திக்கிற கேஸ் இருக்கும். டாடா பேசி கே, ஸ்டே கே, பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. Oh,